Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 6.13, you have to prove this sum. இந்த sum prove பண்ணுறதுக்கு ஒரே ஒரு formula தெரிஞ்சால் இந்த sum முடிச்சிடலாம் ஈஸியாக. இங்கே பாருங்கள், எப்போதுமே இந்த formula ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் a cube minus b cube. அப்போ a cube minus b cubeனா என்ன சார் செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டேன். இதுக்கு ஒரு algebra formula 9th standardல சொல்லி கொடுத்தாங்க சார். மறந்து போச்சு சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்க, கியூப் இல்லாமல் எழுதிக்கணும் ஏ மைனஸ் பி. அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கு ஸ்கொயர் போடணும், லாஸ்ட்டு பார்ட்டிக்கும் ஸ்கொயர் போடணும். எல்லாம் ப்ளஸில் தான் இருக்கும். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ் போட்டுக்கணும். இந்த ரெண்டு லெட்டரையும் சேர்த்து எழுதிக்கணும் ஏபி. இவ்வளோதான் ஃபார்முலா. ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். புரியல சார்? இதை பாருங்கள், க்யூப் க்யூப். இப்போது இது என்ன ஃபார்முலானா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலா மனப்பணம் பண்ணிங்கன்னா மறந்து மறந்து போதும் சார்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்றும் பண்ணாது வேண்டாம். ப்ளஸில் இருக்குதா, ஒரு வாட்டி ப்ளஸில் எழுதிக்குங்க. ஸ்கொயர் க்யூப்லாம் எதுவுமே இல்லாமல். அப்போ மூணு பீஸில் ஒரு பீஸ் எழுதிட்டிங்களா, மீதி ரெண்டு பீஸ் இருக்கா, ஸ்கொயர் ஸ்கொயரில் ரெண்டு பீஸ் எழுதிக்கங்க. அப்போ மொத்தம் மூணு பீஸ் கணக்காகிடும். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுங்க. எப்போதும் ப்ளஸ் கணக்குனா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும், ஆப்போசிட்டில் மைனஸ் வரும். மைனஸ் கணக்குனா ஃபஸ்ட்டு மைனஸ் வரும், ஆப்போசிட்டில் ப்ளஸ் வரும். ப்ளஸ்க்கு வந்து மைனஸ் போட்டுட்டு கூட ஏபி போட்டிங்கன்னா இதான் ஃபார்முலா. இது ரெண்டுமே உங்களுக்கு 9th சொல்லி கொடுத்தது தான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது தெரிஞ்சாலே இந்த சம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். புரியல சார்? இப்போ நான் க்வெஸ்சன் எழுதுகிறேன் பாருங்கள். என்னுடைய எல்ஹெச்எஸ் எழுத போகிறேன். என்னுடைய எல்ஹெச்எஸ் வந்து காஸ் க்யூபிஏ மைனஸ் சைன் க்யூபிஏ பை காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ, நடுவில் மைனஸ். ஏ க்யூப் என்றால் காஸ் க்யூபிஏ ப்ளஸ் சைன் க்யூபிஏ பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. நல்லா பாருங்கள், இந்த ஃபார்முலா நான் எதுக்கு எழுதணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். காஸ் க்யூப் ஏ க்யூப், சைன் க்யூப் பி க்யூப், ஏ க்யூப் பி க்யூப். ஏ என்றால் காஸ், பி என்றால் சைன். ஏ க்யூப் காஸ் க்யூப் பி க்யூப் சைன் க்யூப். இங்கே பிக்கு பவரில் 3 இருக்குது, இங்கே சைனுக்கு பவரில் 3 இருக்குது, இங்கே ஏக்கு மண்டையில் 3 இருக்குது, இங்கே காஸுக்கு மண்டையில் 3 இருக்குது. அப்போ ஏ தான் காசு, பி தான் சைன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கெங்கெல்லாம் ஏபி பார்க்குறீங்களோ ஏக்கு காஸ் போடுங்க, பிக்கு சைன் போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏக்கு காஸ் பிக்கு சைன். இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். நியூமரேட்டர் போட்டு முடிக்க போகிறோம் பாருங்கள். ஏ மைனஸ் பி காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ, முடிஞ்சிடுச்சா? அப்புறம் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஏபி காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர். பீனா சைன் தானே பண்ணோம், பீனா சைன். அப்போது சைன் ஸ்கொயர் ஏ ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன இருக்குது, காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ. புரிஞ்சு போச்சா? நடுவில் என்ன சிம்பிள், மைனஸ். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், ஏனா காஸ் ஏ பீனா சைன், ஏனா காஸ் போட்டுங்க பீனா சைன் போட்டுங்க. இந்த ஃபார்முலா அப்படியே பார்த்து எழுதுங்க. ஏ ப்ளஸ் பி, ப்ளஸ் வந்துருக்குல்ல, ப்ளஸ்ல தானே வரும். ஏ ப்ளஸ் பி நியூமரேட்டர் எழுதுறேன் ஃபஸ்ட்டு. நியூமரேட்டர் ஏ ஏ ஏ என்றால் காஸ் 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 ஏ ப்ளஸ் ப்ளஸ் பி பி பீனா சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ஏ காஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பினா காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. ஏபி என்றால் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி 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 ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர். சைன் க்யூபி இருக்குது இல்லை உங்களுக்கு, பி ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ. இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்களா, கீழே உங்களுக்கு காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ. எவ்வளோ அழகாக மாறிக்கிட்டே வருது பாருங்கள். அப்போது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் கான்செப்ட் தான். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் என்ற ஒரு ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு ஐடியா புரிஞ்சிட்டாலே இந்த சம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த செகண்ட் பாருங்கள், இதுவும் இதுவும் காலி. காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காலி. சம் முடிய போகுது, சம் முடிய போகுது. இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ரிலீஸ் பண்ண போகிறேன், காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ்
காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இது முடிஞ்சு போச்சா? இந்த ப்ராக்கெட் தோ எழுதியிருக்கிறேன். மைனஸ் உள்ளார நுழைய போகுது. மைனஸ் இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்போ மைனஸ் இங்கே நுழைஞ்சால் இது மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவாக மாறிடும். இந்த மைனஸ் இங்கே நுழைஞ்சால் ப்ளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காஸ் ஏ சைன் ஏவாக மாறும். மைனஸ் இங்கே போச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அல்லது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஃபைன், இங்கே பாருங்க, ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, எல்லாம் காலியா? அப்போ காசே சைன் ஏ, காசே சைன் ஏ. சார் நீங்கள் ஏன் சார் நீங்கள் சைன் ஏ காசே போடல? ஏ என்றால் காஸ், பி என்றால் சைன், அதனால் காசே சைன் ஏ தான் ஒரு ஃபார்முலா. காசே சைன் ஏ, ஏக்கு காசு பிக்கு சைன், காசே சைன் ஏ. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சா பாருங்கள், டூ டைம்ஸ் காசே சைன் ஏ. சார் புக் ஆன்சர் மாறி இருக்கு சார், ஒன்றும் இல்லையா, மல்டிப்ளிகேஷனில் காஸ் சைன் வந்தாலும் ஒன்று தான், சைன் காஸ் வந்தாலும் ஒன்று தான். அப்போ அப்படியே புக் ஆன்சர் பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் தான் அது, டூ டைம் சைன் ஏ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என் ஸ்ப்ரூட். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஃபைவ் மார்க்ஸ் சம்மு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா போட்டிங்கன்னா. தேங்க்யூ.